ஹலோ, வணக்கம். இன்றைக்கி வந்து வாழைப்பூ வடை செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு பாருங்கள், நான் பருப்பு ஊற வச்சுருக்கேன். பட்டாணி பருப்பு 1/2 கிலோ. 1 மணி நேரம் பட்டாணி பருப்பு ஊற வச்சு முடிச்சிட்டேன். இப்போ வாழைப்பூவை எடுத்து வச்சதை இப்போ கட் பண்ணிக்கலாம். நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிடணும். அப்போ தான் வந்து அதில் மிக்ஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். வாழைப்பூவை இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டு கட் பண்ணி நம்ம வந்து போடணும். கட் பண்ணி போடும்போது பார்த்திங்கன்னா அப்படியே போட்டு பிசைஞ்சா அது வந்து உதிரி உதிரியாக இருக்கும். எல்லாம் அந்த எண்ணெயில் வந்து பிரிஞ்சு வந்துடும், கருகிடும். நம்ம ஜாரில் போட்டு நம்ம அடித்து ஒரு அடி அடித்து விட்டு போட்டோமா, வாழைப்பூலாம் அதுலேயே ஓரளவுக்கு மஞ்சிட்டா வந்து வடையிலேருந்து அது வெளியில் வராது. அதனால தான் இந்த மாதிரி நம்ம போடுறோம். வடை செய்கிறதுக்கு இப்போ பருப்பு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். நான் வந்து இதில் பருப்பு ஊற வச்சுருக்கேன். பட்டாணி பருப்பு 1/2 கிலோ. இதில் வந்து இப்போ போடுற பொருட்கள் என்னென்னா, இஞ்சி வந்து 1 துண்டு, பூண்டு 1/10 பல், 2 வரமிளகாய், 1 ஸ்பூன் சோம்பு, இதை மட்டும் நம்ம ஆட் பண்ணி இப்போ நம்ம கொஞ்சம் கொரகொரப்பாக இப்போ அரைச்சிடலாம். நம்ம பருப்பு கொரகொரன்னு பாருங்கள் அரைச்சிட்டோம். இப்போ வந்து இந்த வாழைப்பூவை போட்டு ஒரு சுத்து அப்படியே விட்டுறலாம். ரொம்ப மைய வேண்டியதில்லை. அப்போ தான் அதில் வந்து கலவை வந்து நம்மளுக்கு மிக்ஸ் ஆகும். வாழைப்பூ பாருங்கள், அது வந்து நம்ம கழநீர் அரிசி ஊற வைக்கிறோம் இல்லைங்களா, அந்த தண்ணியில் போட்டோமா தான் இப்போ வந்து வாழைப்பூ வந்து போட்ட மாதிரியே வெள்ளையாக இருக்குன்னா கருப்பு ஆகிடும். கருவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சம், 1 பச்சை மிளகாய், கொஞ்சமாக வெங்காயம் கட் பண்ணணுது. ரொம்ப தேவையில்லை, ஏன்னா வாழைப்பூ நம்ம அதில் போட்டிருக்கோம். அதனால் உப்பு தேவையான அளவு. இப்போ எல்லாம் சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சிக்கிட்டே நம்ம வடை போடுறது தான். இது ரொம்ப உடம்புக்கு நல்லது, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் லேடிஸ் இதை வந்து வடையா இல்லைனாலும் வாழைப்பூ வந்து நிறையா சேர்த்துக்கிட்டா யூட்ரஸ்க்கு ரொம்ப ஸ்ட்ரென்த்து நல்லா இருக்கும் நம்மளுக்கு. இப்போ நம்ம வடையை போட்டுக்கலாம். பிசைஞ்சாச்சு, உப்பு டேஸ்ட்டு பார்த்தாச்சு, சரியாக போச்சு. நம்ம இப்போ இதை போட ஆரம்பிச்சிடலாம். நான் இன்றைக்கி வந்து இது நல்லெண்ணெயில் தான் போட போகிறேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். காஞ்சிருச்சு. அப்படியே நம்ம சின்ன சின்னதாக ஒவ்வொரு வடையாக போட்டு எடுத்துக்கலாம். வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. நல்லெண்ணெயில் போட்டோமா எது கொலஸ்ட்ரால் அது ப்ராப்ளம்லாம் கிடையாது. டேஸ்ட் உங்களுக்கு நல்லாயிருக்கும். முடிஞ்ச வரைக்கும் நம்ம சமையலுக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதையவே எல்லாருமே யூஸ் பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு பிடிச்சிருந்தால் செய்யுங்க. இப்போ போட்டாச்சு. கொஞ்சம் அப்படியே பொன் கலராக வறுத்து எடுத்துக்கலாம். திருப்பி விட்டாச்சு. இன்னும் வேகட்டும். வெந்துருச்சு பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. எடுத்துடலாம். ரொம்ப சுவையாகவும் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா கலர் பார்த்தீங்கன்னா கறி கைமாவோட நம்ம போட்டுற மாதிரியே இருக்கும். வடை பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக கைமா வடை மாதிரி இருக்கும். கலரும் இந்த மாதிரி தான் இருக்கும். அந்த பருப்பு போட்டு நம்ம ஆட்டுறதுனால பருப்போடு சேர்த்து அந்த பூவையும் வாழைப்பூவையும் நம்ம சேர்த்து பண்ணுறதுனால இந்த மாதிரி தான் கலர் உங்களுக்கு வரும். சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எல்லோரும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். அம்மா சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.